காலைக்கதிர்நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டையிலே வந்திருக்கிறோம். உண்மையாகவே அரட்டை தானே, எப்படி என்று சொன்னா எங்களுடைய அந்த ஃபீட்பேக் இருக்கு தானே, கொமெண்ட்ஸ் இருக்கு தானே. யூடியூப்ல வந்து கொமெண்ட்ஸ் வந்து சிலர் பொங்கி எல்லாம் கொட்டிருக்கீங்களா? இருக்கும் அது ஒரு பொழுதுபோக்காக வாசிக்கலாம். அந்த மாதிரி வாழ்த்து நல்லா இருக்குன்றது ரெண்டு லைன், ஒரு லைனுக்கு மேல தாண்டது இல்ல. திட்டுறது பத்தி வந்து திட்டுறாங்க, திட்டுறாங்க. அப்படி திட்டுறதுக்கோ இருக்கோ அதுல என்ன விஷயம் இருக்கு? எனக்கு தான் அந்த மொடவ நாட்டு இருக்கு தானே, மொடவ நாட்டுல கீர்றவருக்கு தெரியாத அர்த்தம் இல்ல, பாக்குறவருக்கு தெரியும். அது மாதிரி கதைக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனா இப்ப உண்மையா கதைக்க வேண்டிய, அதாவது அரட்டைக்கான நிறைய டாபிக்ஸ் எல்லாரும் எல்லா பக்கத்தாலும் வள்ளி தெரிக்க விட்டு கொண்டு வைக்கணும். அப்படிதான் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான இதுல நினைக்கிறேன் தென்னிலங்கையில இவ்வளவு சலசலப்பு இருக்குமா தெரியல. சலசலப்புன்னதே அவையல் தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் செய்யணும் இல்ல, அங்கேயே ஒரு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிட்டு தானே. ஓகே, அதை நோக்கி தான் அதுல இப்ப தங்கட தங்கட இடத்தை எப்படி தக்க வைக்கிறது அல்லது முன்னேறதுன்றதுதான் நம்ம இந்த அங்க இருக்கிற தேர்தல் வியூகங்கள்ன்றது அப்படித்தான் இருக்கு. ஓகே, ஜேவிஎஃப்பியை பொறுத்த வரைக்கும் 42ல இருந்து இப்படி ஒரு 50 தாண்டதுன்றதுக்கான வியூகங்கள் அவைக்கு தேவையா இருக்கு. அது அப்படிதான் 42 கிடைச்சதுன்னா அதை அப்படியே திரும்பி வரும்போது பார்த்தா அவைக்கு என்ன பெரும்பான்மை கிடக்கிறதுக்கு 50 தாண்டணும். அப்ப அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு பகுதி தான் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு ஆதரவை திரட்டுறதுக்கான வாய்ப்புகளை பற்றி பாக்கினம் தண்டினம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன செய்யலாம் சொன்னா அவர்கள் அந்த அவர்களோட உள்நுழைவு அதுக்குள்ளால வருதுன்னு பார்த்தா படித்த மட்டத்துக்குள்ளால உள்ளுடைய இல்ல வெறுமன அப்படி என்று நான் நினைக்கல. தொழிலாளர் வர்க்கத்துக்குள்ளாலையும் அவர்கள் வரையலாம் இல்ல, தொழிலாளர் வர்க்கத்தை வந்து தொண்டர்களான ஒரு படிக்கட்டுகளாக பாவிச்சு கொண்டு இப்ப இந்த முறை நாமினேஷனுக்கு தேர்தலாக்கள் ஜேவிபியில கேட்கறதுக்குன்னு சொல்லி அவையல் இதென்ன இந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வேலை செய்த ஆக்கள் இல்ல, அவர்கள் வந்து இந்த ஐகான்ஸா இருக்கக்கூடிய ஆக்கள் இல்லாட்டி ஒரு நான் நினைக்கிறேன் அவர்கள்ட்ட மட்டும் இல்ல எங்களுடைய தமிழ் கட்சிகள்டையும் அப்படிதானே இருக்கு. தலைவர்களை தவிர கட்சிகளினுடைய தலைவர்களை தவித்து அவர்கள் கொண்டு வர வேட்பாளர்களை பாருங்க, புதுசா கொண்டுறாங்கல்ல, விக்னேஸ்வரன் அப்படிதான் வந்தார், சுமந்திரன் அப்படிதான் வந்தார், பிரச்சனைக்குரிய ஆட்கள் எல்லாரும் அப்படிதான் வந்தது. அது இங்க மட்டும் இல்ல, அங்க ஜிஎல்பி அப்படிதான் அவரும் ஒரு அங்க இங்க எல்லாம் தாவிக்கு போய் ஆனா படிச்சவன் பேராசிரியர் பேராசிரியர் தான் இந்த பேராசிரியர் என்ன நடக்கின்றது வருது. இந்த பிஹெச்டிக்கு இன்னொரு வியாக்கியானம் சொல்றவ ஊர்ல பெர்மனன்ட்லி சொல்லி அந்த மாதிரி அவையில நம்பி கொண்டு வந்து வேலை செய்விக்கிறது சரியாண்டு தெரியல. எங்களுக்கு இங்க இன்னொருத்தர் இருந்தாரு, போன முறை கல்வி என்ன ராஜாங்க கல்வி அமைச்சரா இருந்தாரு, வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக ஆளுநர்லாம் இருந்தவர். அப்படி இப்பவும் அப்படிதான் தெரியும், கட்சியினுடைய தொண்டனாக இருந்து அவனை வளர்த்து எடுத்து அவனுக்கு அரசியல் கற்பித்து அரசறிவியல் கற்பித்து அவனை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ மாகாண சபை உறுப்பினர்களாகவோ ஆக்குறதுக்கான எந்த படிமுறையும் எந்த அரசியல் பயில் முறையும் இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது புதுமுகங்களை இறக்குறதன் மூலமாக அதுவும் ஒன்றில் அரசாங்க உயரதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அல்லது படித்து பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் இந்த மாதிரி சிலரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் மூலமாக வாக்கு வெட்டி ஆடுறது என்றது நாங்களும் பாரம்பரியமா செய்து வந்த விஷயம் தான். இப்பவும் அதான் செய்யறோம், இனியும் அதான் செய்வோம். அப்ப அதை மாற்றம் இல்லை, அப்படித்தான் தேடினோம். எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்கள் தெரிவில் அப்படித்தான் தேடினோம். ஆக ஒரே ஒரு விதிவிலக்கு இந்த கட்சி தலைவர்கள் மட்டும்தான், தலைவர் என்ற வயதுல வந்து. ஆனா நினைக்கிறேன் இந்த முறை தமிழரசு கட்சி அப்படி இல்லாமல் நினைக்கிறேன் அவர்களுடைய கட்சி செயற்பாடுகளோட இருந்தாக்களை மட்டும் வச்சுக்கொண்டு அப்படி வர்றதா இருந்தா தமிழரசு கட்சியினுடைய பெண்கள் அணியும் சேர்ந்துதான் அந்த 50% தங்களுக்கு ஒதுக்கப்படணும் என்ற ஒரு கோரிக்கை ஒரு பயில் முறை மூலமாக அவர்கள் கூடி பேசி அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அங்க அவர்களுக்கு இடம் கிடைச்சிருந்தா அவர்கள் இங்க வந்து கேட்க போறது இல்ல நினைக்கிறேன். சரிதானே, அது மாதிரி
வேற யார தெரிவு செய்யறதுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. மாகாண சபைகளை வந்து யார தெரிவு செய்ய முடியும், அல்லது மற்ற இடங்கள்ல இருந்து யார தெரிய, அப்படி ஒரு ஒரு சிலர் வருவினர், ரவிகரன் அப்படி வருவாருன்னு நம்பப்படுது. சில நேரங்கள்ல சுமந்திரன் ஆதரவாளர்களா இருக்கிறதன் காரணமாக சேந்தன் அல்லது சுயிதன் வரக்கூடும்னு நம்பப்படுது. அதெல்லாம் வருமானம் தெரியாது, ஆனா அந்த மாதிரி ஒரு சிலருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதே தவிர, இந்த மூன்று பேருமே சுமந்திரன் அணியதே நாட்கள்லாம் அது வேற விஷயம். நான் சொல்றேன் அதுக்கு வெளியில யார் இருக்கிறது. இப்ப மாவை சேனாதிராஜாவனுடைய மகனுக்கான வாய்ப்பு என்று பாத்தீங்கன்னா அது இல்லை. அது உண்டு வாரிசு என்ற எதிர்ப்பு ஒன்று இருக்குது, அதை தவிர்த்து அவருடைய செயல்முறைகளும் அதுக்குரிய வகையில இல்லை என்றதுனால அந்த மாதிரி இல்லை. அவர் மாகாண சபை உறுப்பினராகவும் இல்லை, அதுக்கு அடுத்தபடி மேல இருக்கிற சபை ரீஜன்ல இருக்கிறவங்களை அடுத்த ஸ்டெப் வந்து வரணும். ஏன்னா அங்க இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்துல இந்த மாதிரி இல்லை. இப்ப நீங்க அரசியல் துறைக்கென்று வந்துட்டா, ஒரு வேற ஒரு படைத்துறை அணியில இருந்து ஒருத்தரை நீங்க படை அரசியல் துறைக்கு கொண்டு வந்துட்டீங்கள் என்றால், அவர்களுக்கு மாதாந்த வகுப்புகள் வாராந்த வகுப்புகள் அவர்களுக்கு அரசியல் பயிற்சிக்கு சொல்ல கொடுக்கப்படும். அவர்கள் தாங்களே வகுப்படுப்பார்கள். அதை தாண்டி வெளியில இருந்து அரசியல் என்னன்றத புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர்களுக்கு வகுப்படுக ஒரு ஒரு இந்த இயக்கத்துக்கே அது தேவை என்று நினைக்கும் போது, இந்த கட்சிகள் அந்த பயன்முறைய மிக இதா செய்யும், தெரியாது, வீரியமாகவும் வேகமாகவும் செய்யும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. ஆக வாக்குவேட்டை ஆடுவது எப்படி என்றதை பற்றி அவர்கள் கலந்துரையாடுவார்களே தவிர, அது எலெக்ஷன் டைம்ல மட்டும் இல்லாட்டியும் கூட எந்த எலெக்ஷனாகவும் இருக்கலாம், அல்லது அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி செய்யறதுன்னா அதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடணும், தோத்துட்டோம் அப்படி இப்படின்னா. ஆனா ஒரு ஒரு அரசியல் பயில்முறை என்றது அங்க இருக்கிறது இல்லை ஒரு போது. அப்ப அதனால அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பயில்முறை இல்லாதனால அவர்களும் ஒரு நேர்த்தியான அரசியலை பேச மாட்டாங்க. ஏன்னா தங்களுடைய கட்சி கொள்ளை என்ன, அந்த கட்சியின் கொள்ளை சார்ந்து எப்படி போய் தாங்கள் மக்களை அணுகிறது என்றதுல அவர்களுக்கு பெரிய தெளிவுகள் ஒண்ணு இருக்கு. அதுல அவர்கள் போய் பேச முடியும். அதுல மிக முக்கியமான பிரச்சனை கட்சி கொள்ளை என்று இருக்கும், இருந்தால்தான் நீங்கள் அடுத்த அதை மற்றவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிறத பத்தி என்னன்னா தங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் தெளிவுபடுத்த வேணும் இல்ல. அது எங்கட இந்த வழக்கம் எங்கட இந்த குரூப் அதாவது எங்கட இனக்குழுட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைய, ஒரு காலத்துல இந்த அளவு நவீன வசதியுடைய ஆஸ்பத்திரிகள் இல்லாத வைத்தியசாலைகள் இல்லாத சூழ்நிலையே மிகப்பெரிய வைத்தியங்களை இல்லாட்டி வருத்தங்களை போக்குறதுக்கும் முறைவு நிறைவு அப்படி என்றெல்லாம் இருந்த இதுல இப்ப அப்படி ஆக்கலை இல்லை, இல்லாட்டி வெரி ஃபியூ இல்லைங்கிறான். ஏனென்னு கேட்டா நாங்கள் எங்கள்ட ஜூனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கல, நாங்கள்ட மட்டும்தான் இருந்தது எங்களுடைய வைத்தியமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எங்களுடைய நாலேஜ் வந்து நாங்கள் அடுத்த ஆளுக்கு எங்களை ஜூனியர்ஸ் பிள்ளைகள்கிட்டயே அதை பாஸ் பண்ணாமல் நிறைய பேர் அப்படியே போயிடலாம். அப்படி இருக்கும்போது அது அது வந்து ஒரு நல்ல தொழிலான விஷயங்களா இருக்கும்போது இது அப்படி இல்லை. பொலிட்டிக்ஸ் வந்து பொலிட்ரிக்ஸ் என்று சொல்றது அந்த மாதிரி ஒரு துறையில ஜூனியருக்கு சொல்லி கொடுக்கோண்ட எதிர்பார்க்கமா இல்ல. நல்ல எனக்கு ஒரு முரண் விஷயம் இருக்குது என்னண்டா, அது எங்களுடைய இன குழுமத்தினுடைய பழக்கம் நான் சொல்ல மாட்டேன். என்னண்டா எங்களுக்கு குருகுல கல்வி முறை தான் இருந்தது. அப்ப குருகுல கல்வி முறையில குரு தான் சொல்லிக் கொடுக்க போறோம், எல்லாத்தையுமே அவர் தான் கற்றுக் கொடுக்க போற, அவர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரோ அல்லது பாகுபாட்டோட கற்றுக் கொடுக்குறாரோ அவர் தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அவர் தான் சொல்லிக் கொடுக்க போற, அந்த பாரம்பரியம் தான் இருந்தது. அது எங்க முறியுது என்ன, ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் எப்ப உள்ளக்க வரையினமோ அவதான் இந்த இப்ப இருக்கிற செவ்வழி கல்வி முறைன்றத கொண்டு வரணும். பாடசாலை எல்லாரையும் கொண்டு வந்து பாடசாலையில இருத்தி இதன் அதாவது தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கொடுத்தல் என்பதை தாண்டி எல்லாருக்கும் கல்வி என்றதை கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு எங்களுடைய பாரம்பரியம் கட் அவுட் பண்ணப்பட்டு இல்ல. உண்மையா அதுல அதனுடைய தொடர்ச்சியே இல்லை. உண்மைதான் அது அதுல எப்படி சொன்னா, இப்ப உண்மையா எங்களோட கல்வி முறை இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது அப்ப அப்படி இல்லை. இப்ப அவர் ஒரு ஆள் போர் வீரராகத்தான் போறாருன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே போர் பயிற்சி தான் சொல்லி கொடுக்கப்படும். அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஆட்படிக்கணும், விரும்பாமலும் சித்திரம் பண்ணா சித்திரம்
படிச்சியாவணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் அவங்களுக்கு தனியா மாறிட்டாங்க. அதுல மட்டுமே அவர்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கலாம் இடத்துக்கு வந்துட்டா நாங்க இன்னும் அதையே தான் அந்த ஈவன் ஈவன் எங்கட சட்டங்கள் நிறைய கூட அங்க மாத்தியா செஞ்ச மாத்தா வச்சிருக்கிறோம்ன்றதைய விமர்சனங்கள் எல்லாம் இந்த எல்லாத்தையும் கட்டல் என்பதுதான் இங்க பிரச்சனையாக மாறுதுன்னு நினைக்கிறேன். சுட்டாடல் என்ற கீழேயோ அல்லது என்ன சூழல் இப்ப இருக்கிறது சமூக கல்வி அப்படி அது முந்தைய ஸ்டடிஸ் என்று இப்ப அப்படி இல்லை. இப்ப சோசியோ எக்கனாமி என்ற மாதிரி இன்னொரு பாடம் இருக்குது. அதுக்குள்ள கிட்டத்தட்ட அரசியல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சேர்ந்து வருது. இதுகள் எல்லாமே படிக்கப்படுற சிவிக் கற்க போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு ஒழியும். அதுக்கு பிறகு அது ஆழமா தெரியணுமாண்டா இல்ல, அதுக்கு பிறகு ஆழமா தெரியணும்னா அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போய் அங்க கற்கணும். வெளியில எங்கேயும் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கான செயல்முறை நிறுவனங்கள் இல்லை. இந்த அந்த வேலையை செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகளும் அதை செய்யறது. அந்த 15 வருஷத்துல உண்மையில அது நடந்திருக்க வேணும். அப்படி நடந்திருந்தா உண்மையாவே காத்திரமான பல இளம் அரசியல்வாதிகள் இந்த இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு கேப் இருக்குது. சரிதானே, மிக அரசியல்வாதிகள் இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருந்த ஒரு 30 வருஷ காலம் வந்து ஆயுத போராட்டம் காரணமாக நாங்கள் அரசியல் பயில்முறையில இருக்க இல்லை. அந்த அரசியல் பயில்முறை எங்க இருந்ததுன்னா ஆயுத போராட்டத்துக்கு உள்ளேயே இருந்தது. அவர்கள் இன்றைக்கு வெளியில வந்து அரசியல் செய்யக்கூடிய இடத்துல இல்ல, அல்லது அவர்கள் முன்னெடுத்த அரசியல் என்பது இதுல இருந்து வேறுபட்டதாகவும் இருக்கு. அதுக்கு என்ன அதுக்குமே என்ன ரீசன்னா அங்க இருந்த இது வந்து தனியா இப்ப தேவையாக இருக்கிறது இல்லாட்டி இப்ப இவர்கள் செய்து கொண்டிருக்கிறது கம்பெடிட்டர்ஸ் இவர்களுடைய கம்பெடிட்டர்ஸ் வந்து தேர்தலை நோக்கிய அரசியல் செய்யக்கூடிய அவர்களுக்கு அந்த வகையான அரசியல் அறிவு இருக்காது. எங்களுடைய போராட்ட காலத்துல அப்படி பார்த்தா விடுதலை புலிகள் ஒரு அரசியல் தீர்வு குறித்து எப்போதுமே அவநம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார். விடுதலை புலிகளுடைய தலைவர் மிக தெளிவாக எப்போதுமே தன்னுடைய ஒரே என்ன சொல்ற இந்த சிங்கள அரசுகளா ஒருபோதும் தீர்வு தராது. ஆயுத வழியை நம்பினாலும் கூட தங்களுடைய மக்கள்கிட்ட என்ன அரசியலை முன்னெடுக்க வேணும் அவர்கிட்ட போய் என்னத்தை நீங்க பேச வேணும்ன்றதை அவர்கள் பயில் முறையில சொல்லி கொடுத்தார்கள். தங்களுடைய அரசியல் துறை போராளிகளுக்கு அவர்கள் வகுப்படுத்துகிறார்கள். நாங்கள் என்ன அரசியல் செய்கிறோம், நாங்களே இந்த போராட்டத்தை நடத்துறோம், இந்த ஆயுத போராட்டம் ஏன் அவசியமாக இருக்குது என்ற அரசியல் பின்னணியை தெரிந்து கொள்றதுக்கும் புரிந்து கொள்றதுக்கும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்குமாக அவர்கள் அந்த வகுப்புகளை நடத்தினோம். நான் பல தடவைகள்ல கிளிநொச்சிக்கு இதுக்கு போய் கொப்பி புத்தகத்தோட வருவினோம் போராளிகள் கொப்பி புத்தகத்தோட என்ன வகுப்புகள் இருக்கும் அவர்களுக்கு. அந்த மாதிரி எந்த கட்சி அப்படி நடத்துதுன்னு சொல்லுங்க. உள்ளூராட்சி வேட்பாளர்களை கூப்பிட்டாவது இந்த மாதிரி ஒரு அரசியல் பயில் முறையை வச்சிருக்கக்கூடிய கட்சி எதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்ல. அப்ப என்ன எலெக்ஷன் ஆயுங்கள போய் அங்க வேட்பாளர்களை தேடுவினோம். தேடும் போது என்னண்டா கட்சிக்குள்ள பிரச்சனையா இருக்கிறவன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தன் பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு தரப்பும் அதெல்லாம் தட்டி கொண்டு போகும்போது இவனை கொண்டு அவனை கொண்டு வந்த மற்றவருக்கு பிரச்சனை, இவனை கொண்டு வந்தா இன்னொருத்தருக்கு பிரச்சனை, இப்படியே எல்லாரையும் கழிச்சு கொண்டு போனா கட்சிக்குள்ள அங்க வேட்பாளர்கள் இல்ல. வெளியில என்ன பண்றோம் அப்ப புதுசா வழி. அப்ப ஜேவிபி அதை தேடுறதுல என்ன? ஜேவிபிக்கு அதில் அது மட்டுமல்ல, ஜேவிபியினுடைய வழிவகையாக இருக்கிறது என்னன்னா படித்தவர்களை தாங்கள் கொண்டு வர்றதன் மூலமாக தங்கள் மீதான இமேஜை கட்டமைக்கிறது. இப்பவே என்ன சொல்லினோம்னா ஜேவிபியினுடைய எம்பிக்கள் மட்டும்தான் பட்டதாரிகளாக இருக்கிறாங்க. எல்லா எம்பிக்களுமே அவர்களுடைய எம்பிக்கள் பட்டதாரிகள்னு சொல்லி. அப்ப ஒரு படித்த சமூகமாக அல்லது படித்த அரசியல் புலமையாளர்களாக தாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு இமேஜ் உருவாக்குறதன் மூலமாக மக்களை கவர்ந்திருக்கிறது அவர்களுடைய ஒரு, அதாவது மீதி எல்லாரும் ஒரு அவர்களுடைய வாசல்ல சொன்னா மோட்டு ஜிங்களவன்ற மாதிரி காட்டிக்கொண்டு நாங்கள் படித்திருக்கிறோம், எங்களுக்கு சிந்திக்க தெரியும், நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு சிறப்பான சிந்தனை உடையவர்கள் என்றதை அடையாளப்படுத்துற. அப்ப அதே அடையாளப்படுத்தல அவர்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பாரு. ஆனா அது அது ஒரு ஒர்க்கபிளான மாடலா இருக்குமா இங்க எங்களுடைய? நீங்களும் அதே பயன்முறையை வச்சிருக்கும் போது அதே ஒர்க் பண்ணாதன்னு நினைக்கிறீங்க?
நீங்க தமிழரசு கட்சியா இருந்தாலும் சரி, நாளைக்கு தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் மக்கள் கூட்டணியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லிஸ்ட்ல நீங்களும் படித்தவர்கள், கட்சிக்கே அறிமுகம் இல்லாத ஒரு புதுமுகங்களை நீங்க அறிமுகப்படுத்துவீர்களாக இருந்தால் அவர்களுக்கு வாக்களிக்கிற மக்கள். அதே போல ஜேவிபியினுடைய லிஸ்ட்ல இருக்கிறவருக்கு வாக்களிக்கிறதுல என்ன தயக்கங்கள்? நான் நினைக்கிறேன் இந்த முறை அப்படி அவ்வளவுக்கு பெரிய கஷ்டம் இருக்க போறதா சொல்லல. இல்ல இவ்வளவு இந்த ஒப்பீட்டு முறைக்கு இல்ல, இந்த 15 வருஷ காலம் இருக்குதான். நாங்கள் வந்து 2010 பிறகுதான் முழுமையான அரசியல் என்ற ஒரு இதுக்குள்ள எங்கட கட்சிகள் வரையினம் வந்த டைம்ல உண்மையா வைக்கணும்னு சொன்னா தொடர்ச்சி இல்லை. நீங்க சொன்ன 30-35 வருஷம் இந்த அரசியல் கட்டுமானம் இருக்குல்ல, அப்ப வந்த டைம்ல வெளியில இருந்தேதான் நாங்க எடுத்தோம். அப்ப ஒவ்வொரு எலெக்ஷன் இங்க இருந்து இப்ப சும்மா வைங்க, ஒரு ஸ்கூல் தொடங்குது என்று சொன்னா இன்றைக்கு அந்த ஸ்கூல்காரில தான் ஆண்டு 2 சேர்க்கணும், ஆண்டு 3 சேர்க்கணும், ஆண்டு 4 சேர்க்கணும்னு சொல்லல. வெளியில இருந்து எடுக்கணும்னு சொன்னா அங்க இல்ல, வேற டைம் எடுக்கும். இப்ப நான் நினைக்கிறேன் இந்த 15 வருஷம் ஒரு முழுமையாக ஒரு 2 பிரதேச சபை கூடி கலைஞ்சிருக்குது, மாகாண சபை ஒரு கூடி கலைஞ்சிருக்குது, அப்ப அடுத்தது இப்ப பாராளுமன்றம் 3 கூடி கலைஞ்சிட்டது என்றபடியால இப்ப அந்த ஸ்ட்ரக்சர்லயே மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதனாலும் அதுல இன்னொரு இப்ப சின்ன சிக்கல் எப்படி வரும் சொன்னா, இவ்வளவு நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்து இயங்கினாங்க, இப்ப தனியா தனியா போடணும். இப்ப போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ் அரசு கட்சி சின்ன வீட்டு சின்னத்தினூடாக போட்டியிட்டவர்கள் கிட்டத்தட்ட பாதி பேர் இல்ல. இல்ல மீன்ஸ் அவர் வேற கட்சியா போயிட்டான், வீட்டு சின்னத்துக்கு பாதி பேர் இல்ல. அதுலயும் இப்ப அடுத்த அந்த குழப்பத்துக்குள்ளால இன்னும் கொஞ்சம் பேர் டிஸ்குவாலிஃபை ஆக்கினோம். சரி, அதே தங்கட பாட்டுக்கு விட்டுட்டு போனாக்கள் இருக்கி நம்ம அது என்ன காரணங்கள் என்றதை விடுவோம், பட் அப்படி வித்ரோ பண்ணாங்கள் இன்றைக்குள்ள. ஆனால் கீழே அவர்களுக்கு லிஸ்ட்ல சொன்ன மாதிரி ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கான மாகாண சபை முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள் கொஞ்சம் பேரும், பிரதேச சபையில உண்மையாவே செய்த தாக்கல் சில போல 1-2 இந்த லிஸ்டுகளும் உள்வாங்க. இப்படி இருக்கும் போதும் இந்த முறையும் எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய கட்சிகள், அதாவது தமிழ் கட்சிகள், வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் கட்சிகள் வந்து வெளியில இருந்துதான் ஆக்களை எடுத்து புதுசா கொண்டு வந்து நிப்பாட்டுமென்று நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா. இப்ப நான் தான் சொன்னேன், இப்ப மாகாண சபையில இருந்து ஒரு 3 நான் உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, சரிதானே? இதை தாண்டி வேற யாரு இருக்கிறாருன்னு எனக்கும் உடனடியாக இருக்கக்கூடிய. ஆனா அவர்களை சொல்லும் போதே நான் எப்படி அடையாளப்படுத்தி சொல்றேன், இவர்கள் சுமந்தரனுடைய ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கட்சிக்குள்ள இது எப்படி இருக்கும்? செல்வாக்கின் அடிப்படையிலோ அல்லது ஆளுமை அடிப்படையிலோ அவர்களை கொண்டு வர்றது வேற. ஆனா எதிர்ப்பு பதிவு செய்யப்படுதானே போகுது, எதிர்ப்பு அங்க இருக்கதான் போகுது. ஏன்னா அது அணியா தான் இருக்கு, சரிதானே? அப்ப இந்த இந்த வட்டத்துக்குள்ள இருந்து ஆட்களை தெரிந்தெடுத்தல் என்பதற்கு உங்கள்ட்ட தெரிவு செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. அதுக்கு காரணம் இந்த பயில்முறை இல்லாததுன்ற அரசியல் பயில்முறை இல்ல. நீங்க என்ன செய்றீங்கன்னா, உள்ளூராட்சி தலைவர் தேர்தலாக இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன யோசிக்கிறீங்க, யார வேட்பாளரா போட்டா ஒரு மாதிரி வென்றுடலாம் இந்த கட்சி. ஓகே, இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்களா, தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. ஒருத்தர் ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகணும் என்றாலோ அல்லது எம்பி ஆகணும் என்றாலோ அந்த கட்சியினுடைய படிமுறையில மேல் நோக்கி வர வேணும். அவர் முதல்ல வட்டத்துல வட்ட செயலாளராகவோ அல்லது தலைவராக இருக்கணும், பிற மாவட்டமாகணும், பிற கோட்டம் வட்டம் பிறகு மாவட்டம், பிற மாவட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு எம்எல்ஏ சீட்டை பற்றியோ அல்லது எம்பி சீட்டை பற்றியோ யோசிக்கலாம். இல்ல இல்ல, அங்க இருக்கிறதுல ஒரு சின்ன இது என்னன்னு சொன்னா, அங்க சீட் எடுத்தாலே ஓகே இந்த தொகுதி என்று சொன்னா உங்களுக்கு இந்த கட்சியில சீட் கிடைச்சிட்டாலே வெற்றி என்ற மாதிரி ஒரு படிநிலைகள்ல ஏறி வராத ஒருத்தராக புதுசா ஒருத்தர் கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் வேட்பாளராகோ அல்லது ஒரு எம்பி வேட்பாளராகோ அல்லது எம்எல்ஏ வேட்பாளராக ரொம்ப அரசியலாகவே இருந்தாலும் அந்த படிமுறை கூடாகத்தான் இன்றைக்கு துணை முதல்வராக ஸ்டாலினுடைய மகன் வந்தா கூட உதயநிதி எப்படி வர்றாரு? கட்சி படிமுறைக்குள்ளாலதான் வர்றாரு.
அவர் எம்பியா முதல்ல இளைஞரணியில இருந்து, பிறகு இளைஞரணி ஊடாக இளைஞரணி தலைவராகி, பிறகு அந்த தலைவர்ல இருந்து எம்எல்ஏ ஆகி அந்த படிமுறையா அது அவர்கள் அவருடைய குடும்ப சூழல் அதை இலகுவா செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொண்டு வர. ஆனா படிமுறையில அவர் கட்சியில இல்லாம இங்க அமெரிக்கால படிச்சுட்டு இருந்தவர் திடீரென்று கொண்டு வந்தா இவர் தான் உங்களுக்கு கட்சியின் தலைவர் யாராவது தீனமோ அப்படி சொல்ல முடியாதுன்றது அவைக்கே தெரியுது. அந்த கட்டுமானம் அவ்வளவு இருக்கமா சரியா இருக்கு. அரசியல் கட்சிகள் உண்மையா அங்க மக்கள் மயப்பட்டு நிக்குது, இங்கே அப்படி இல்லை. இப்ப நாங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னு சொன்னா அவர்களை வந்து ஒரு வேட்டு கிரக வாசிகளா தான் பாக்குறாங்க. சரிதான், அவர்கள் அவர்களும் அப்படிதான் நடந்து கொள்ளினார். அரசியல்வாதிகளும் அப்படிதான் நடந்து கொள்ளினார். எங்களுக்கு அவர்கள் அவர்கள் என்ன சொல்ற திட்டத்தகாதர்களாகவோ, இப்ப நிறைய பேர் பாத்தீங்களேன்னு சொன்னா அவர்கள் தங்களை அவர்களோட அடையாளப்படுத்த விரும்ப மாட்டாங்க. ஒரு ஒரு கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளரையோ வேறையோ போய் ஓட்டு போட்டு வரீங்கன்னா ரெண்டு வந்தா பெனிஃபிட்ஸுக்கு எல்லாம் போவீங்க. ஆனால் தங்களை அந்த பிராண்ட் பண்ணி கொள்ள மாட்டேங்க அந்த கட்சி தான். உங்களுக்கு உண்மை அந்த மக்கள் மயப்பட்டு இல்லை கட்சின்றது வந்து அவர்களுடைய தோல்வி தானே. நீங்க 15 வருஷமா அதை கட்டி எழுப்பில்லைன்றதே அவ்வளவு பெரிய எங்களுடைய கட்சி கட்டுமானங்களுடைய தோல்வி தானே. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது என்றன. கட்சிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கும் கட்சிகள் உறுதியா இல்லாம இருக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தன் காசோட வந்துட்டா அவனை அவன் கட்சியை வாங்கி அவன் தானே அரசியல் பண்ணிடலாம். இங்க ஒரு என்ன ஈழத்தமிழர்களுடைய 30 வருஷ ஆயுத போராட்டம், 40 வருஷ அறவழி போராட்டம், அதுக்கு பின்னால இன்னொரு 10-15 வருஷ அகிம்சை போராட்டம், மென்வலு போராட்டம் நடத்தின ஒரு இனத்தை ஜஸ்ட் லைக் தட் காசை கொடுத்து வாங்கிட்டு போனோம். கட்சி ஆக்கிடலாம், அங்க அரசியலை பிடிச்சிடலாம்னு ஒரு பணக்காரன் சிந்திக்க முடியுது. நாங்கள் எவ்வளவு கேவலமான அரசியல் இடத்துல இருக்கிறவன் சிந்திக்கிறத வச்சுக்கொண்டு 100% நாங்கள் எங்களுடைய மக்களை வந்து சிந்தனை வர்றதே தவறு என்ற யாராவது ஒரு பணக்காரன் இல்ல இவன் என்ன எலன் மஸ்க், எலன் மஸ்க் இல்ல என்ன கூகுளினுடைய சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டினுடைய முதல் தலைமுறை அவர் தான் நேரடியாக தமிழ்நாட்டில இருந்து அங்க போன யோசிக்க. சுந்தர் பிச்சை இல்லாத காசா அந்தாண்ட ஒரு நாள் சம்பளம் இல்ல ஒரு மாச சம்பளம்ன்றது அரைவாசி பட்ஜெட் வரும் தமிழ்நாட்டுக்கு. யோசிக்கல வந்து நான் இங்க இருக்கிற எல்லாரையும் வாங்கி போட்டு தமிழ்நாட்டுல ஜி மிஸ்டர் ஆயில வந்து சாத்தியம் அந்த சிந்தனை வர்றதுக்கான ஒரு 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 புள்ளியாவது அங்க இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. இங்க மட்டும் ஏன் பெறுது அது இல்ல அப்படி அப்படி என்ன இருக்குது எங்க அரசியல்ன்றது எனக்கு. நாங்க ஏற்கனவே பேசி இருக்கிறோம் முதலீட்டாளர்களை பொறுத்தவர்களுக்கும் அவர்களுடைய முதலீட்டு வாய்ப்புக்கான இடத்தை பாக்கலாம். அது காசை கொடுத்து ஈஸியா வாங்க முடியும். இவ்வளவு நாளும் எங்களுடைய அரசியல்வாதிகளை வாங்குறதுல சின்ன முதலாளியோரால் இங்க வேலை செய்த பெரிய முதலாளி சின்ன முதலாளி இப்ப கதை பேச்சு இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இவரோட ஒரு பெரிய முதலாளி வரைக்கும் அவர் வாங்கினாருன்னு அது காசினால அவர் வாங்கினாருன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா அங்க கணவர் வாங்கி வாங்குறதுக்கு வேற ஒரு பலமும் அவர்கிட்ட இருந்தது காரணமா இருந்தது. வெறுமனை காசு அல்ல, இல்ல இல்ல இல்ல. ஆனா அவர் தான் முதலாளி என்றதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கினதுனால காசையும் அவர் கொஞ்சம் விட்டறிஞ்சாருன்றதே தவிர அவரை கொண்டு வர்றது வெறுமனை காசு இல்ல. அப்படி பார்த்தா நிறைய பேர் காசோட வந்து உள்ள வந்திருக்கக்கூடிய இங்க இருக்கிறவர்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு காசு செலவழிக்க மாட்டோம். கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இப்படி 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தெல்லாம் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு சீட்டு வாங்கிடலாம்னு தெரிஞ்சிருந்தா அதை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா போன பாராளுமன்றத்துல வேறு புலம்பெயர் முதலாளி கொஞ்சம் பிளே பண்ணினதாக மட்டும்தான் பிளே பண்ணி அவர்கள் ஆற பிளே பண்ணல. எந்த ஜனாதிபதி தேர்தலையும் பிளே பண்ணிச்சுன்னா இப்ப திருப்பி நாடாளுமன்ற தேர்தலையும் பிளே பண்ணி நாளைக்கு அனசபை தேர்தல் வந்தாலும் பிளே பண்ணிடுவோம். எல்லாத்துலயும் பிளே பண்ணிடணும். அதுல மாற்றமே இல்லை. ஏனென்னா இங்க அரசியல் கட்சிகளும் தலைமைகளும் உறுதியா இல்லை, அது பலமா இல்லை. ஆகவே நின்றவன் வந்தவன் போனவன் எல்லாம் கிரவுண்ட் திறந்துடா விளையாடுறது நினைச்சு அதுக்கு ஒரு ஃபென்ஸ் போட்டு ப்ராப்பரா வச்சிருக்க காவல் போட்டு வந்தா நீ யாரு என்ன வாசல்லே நிப்பாட்டி கேள்வி கேட்கலாம் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறேன் சொல்லி பட்டி இப்ப கிடைக்கே இல்லையே அவ்வளவு எல்லாம் இருக்குது. இப்ப இன்றைக்கு முன்னேன் லாஸ்ட் வீக் ஃப்ரெண்ட் வாழ்ந்த நீங்கள் முதல் நாள் நடக்கிற பிராக்டிஸுக்கு போகாட்டி அடுத்த நாள் நீங்க டீமோடய போயிடலாம். ரெகுலரா வந்திருக்கணும். முதல் நாள் நடக்கக்கூடிய முதல் நாள் நடக்க முன்னே அந்த ஒரு பிராக்டிஸ் இது உண்டு. நீங்க அதுக்கு போகாட்டி தண்ணி கொண்டு போய் கொடுக்கறத கூட உங்க டீம் இல்லை. அந்த அதுல 12th மெம்பரா இல்ல 12th இல்ல
20வது மெம்பரா கூட நீங்கள அந்த அந்த இன்னொரு உங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இல்ல இன்னொரு கிரவுண்ட் நடக்குதுண்டா, நீங்க இந்த அந்த 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 பஸ்ல ஏறி போறது கூட உங்களுக்கு வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருக்கும் இந்த முறை நான் நினைக்கிறேன் திரும்ப பாராளுமன்ற தேர்தல் மாதிரி எங்களோட வாக்குச்சீட்டு வந்து என்ன ஜனாதிபதி தேர்தல் மாதிரி வாக்குச்சீட்டுதான் ஒரு அதான் சொல்லி ஒரு பாரம்பரிய அரசியல் பயில்முறை இல்லாம போனது அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். மற்றது இந்த இடைவெளி விழுந்தது. இடைவெளி விழும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அடுத்தடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் வர்றதுக்கு இடம் கொடுக்க இல்லைன்னா அதை தாண்டி வருகிறவர்கள் இருக்கணும் தானே. அதுக்கு முதல் தலைமுறையில இருக்கிற எல்லோருமே தங்களுக்கு அவர்கள் ஏதோ ஒரு வழியில சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகட்டும் ஸ்ரீகாந்தாவாகட்டும் அல்லது மற்ற கட்சி புலட்டில் இருந்து கட்சிகளா அவர்கள் எல்லாம் சரி பிள்ளைகள் என்பதை தாண்டி செய்தானே அவர்கள் துரோகம் செய்தார்கள் மக்களை காட்டி கொடுத்தார்கள் சுட்டார்கள் கொண்டார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லா போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லார் மீதும் இருக்குது என்றாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவர்களும் மக்களுக்காக என்று தங்களுடைய இளமையை அர்ப்பணித்து அல்லது வீணாக்கி போராட்டத்துக்கு போன ஆட்கள்ல அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா தாங்கள் அப்படி செய்த தங்களுடைய தியாகங்களுக்கான ஒரு பலன் அல்லது ரிட்டர்ன் வந்து தங்களுக்கு கிடைக்கும் என்ற போதுதான் இந்த தலைமைத்துவ பிரச்சனைகள் வருது. அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா இவர்கள் எல்லோரும் ஒரே கட்சிக்குள்ள இருந்தினம்னா இந்த 9 பேர் லிஸ்ட்ல இவர்களுக்கு இடம் கிடைக்காது. அதுவே அவர்கள் வெளியில போய் புரிம்பாக ஒரு தனி கட்சி ஆகின உடனே அவருக்கு தலைவர் என்ற அந்தஸ்து வந்தோம்னா அவர் மினிமம் கேரண்டி வருது. அப்ப அவர்கள் அத கண்டிப்பா இப்ப அனந்தி அக்கா சும்மா ஒரு உதாரணத்துக்கு பாருங்க அனந்தி அக்காவே எடுத்துக்கொண்டீங்கன்னா மாகாண சபைக்குல இவர்கள்லாம் கொண்டு வந்துச்சுன்னா தமிழரசு கட்சி கொண்டு வந்தது. ஆனா ஒரு கட்டத்துல விக்னேஸ்வரனோட சேர்ந்தா ஒரு அமைச்சு பதவி கிடைச்சது. அதனாலேயும் கட்சியை எதிர்த்து காய்ச்சதுனாலையும் வெளியேற்றப்பட்டான். வெளியேற்றப்பட்ட ஒரு இன்னொரு கட்சியை தான் தொடக்கின உடனே அவ ஒரு கட்சியா கருதப்படுறான். அவ கட்சி தலைவரா இப்ப பொது கட்டமைப்பு வரும்போது அவக்கு ஒரு இடம் ஒதுக்குறதுக்கு தனியா இருக்கான். 8வது சீட்டை வந்து துண்டு போட்டு கிடந்தது ஆள் வந்து வேற இல்ல. ஆனா தயாரா இருக்கான். அது ஆட்டப்ல அந்த டெலோவுக்குள்ள ஸ்ரீகாந்தாவுக்கு சீட் கொடுத்து ஸ்ரீகாந்தாவை வெல்ல வைக்கிறதுக்கு வேலை செய்ய முடியாத டெலோ ஸ்ரீகாந்தா தனி கட்சி தொடங்கி வந்ததுக்கு பிறகு அடைக்கலநாதனுக்கு நிகராக அவர் ஒரு தலைவராயிட்டு சமதையா இருக்கும். இதை நீங்க முதல்ல செய்திருக்கலாமே கட்சிக்குள்ள செய்திருக்கலாமே. சரி நான் இத்தனை 40-30 வருஷமா கட்சியில தலைவரா இருந்தா நீங்க ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போக கொண்டு கொடுத்துருந்தோம் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அதை அங்க செய்ய மாட்டோம். ஏனென்றா அங்க தங்களுக்கு அச்சுறுத்தல் ஆயிடும்ன்ற பயம் அது அங்க இருக்கிறார்கள் கெப்பாசிட்டி கேள்விக்குறியாகும் போதுதான் தங்களுக்கு போட்டியாக இன்னொருத்தர வளர்த்து உள்ளத்துல சரியான பிரச்சனை. அது மட்டும் இல்ல அந்த பயில்முறை அந்த பாரம்பரியமே இல்ல அறந்து போச்சுது. இப்ப தமிழரசு கட்சி எப்படி முந்தி இருந்தது என்று கேட்டா அதை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா தமிழரசு கட்சி திரும்ப அரசியல் களத்துக்குள்ள வரும்போது அதனுடைய மூத்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாம் 60 வயது கடந்தவர்களா மாறிக்கணும். சரிதான். அப்ப அவர்கள் திரும்ப ஒரு முழுமையான செயற்பாட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த தமிழக கட்சி திரும்ப மீண்டெழுந்து வரையில இருந்த ஒரே ஒரு இளைஞர் வந்து மாவீசன். அப்படி ஒரு 2 பேர் 3 பேர் அப்ப அவர்களுக்கு இந்த நடுவில் இருந்த கப்ப என்ன அதுக்கு பிறகு கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் 30-35 வயசுக்குள்ள இருக்கிற ஆட்களா இருக்கணும். அவர்கள் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாட்டி வாக்கு அரசியல் தொடர்பான ஐடியாவே இல்லாமல் இல்லாமல் அது இல்ல இருந்தது வரும் அந்த வந்த தேர்தல் இந்த 2009க்கு பிறகு முதல்ல அவர்கள் சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல் தாண்டி அவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் என்றது உள்ளூராட்சி சபை தேர்தல். அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல 1 ஆக வயசானவர்கள் அல்லது 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அப்ப தேடி தேடி பிடிச்சி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் யுஎஸ்ல இருந்து வந்துட்டேன் அப்ப நான் வந்து நிக்கிறேன் கேள்விப்பட்டு வீட்டுல போய் அப்பாவை அப்ரோச் பண்ணி இருக்கலாம். மகன் அந்த அந்த இன்னொரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னா அந்த 35 வயசுக்குட்பட்டவர்கள் 30 வீதம் இருக்கணும் கட்டாயம் வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்ப தேடி பிடிச்சி அப்ப அவர் போய் கேட்டவருக்கு இன்னும் யாருட்டே தெரியாது. நான் போய் திரும்ப யாழ்ப்பாணம் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் கூட தெரியாது. அப்படி அப்படி அதுல ஓம் நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டது.
வெளிநாட்டுக்கு போய் அசைலம் கேட்கறதுக்கு சில பேரை கொடுத்தா ஒரு மாதிரி சேர்ந்துடலாம், கரை சேர்ந்துடலாம் கொடுத்துட்டு போன இளைஞர்களும் ஒரு துரும்பு கூட எடுத்து போடல அந்த தேர்தல். பேரை கொடுத்ததும் லிஸ்ட்ல வந்துட்டு உறுதிப்படுத்தினதும் கொழுப்புக்கு போய் என்னுடைய பாடசாலை நண்பர் ஒருவர் அதே வேலை செய்து தண்டை வீட்டுக்கு தானே கழிவோ இழுத்தி போட்டு அதை செய்தியாக்க சொல்லி எங்க வந்து கேட்ட சம்பவம் அவள என்ன. அப்ப அது அரசியல் பரபரப்புக்காக பண்ணுச்சா இல்ல யூகேல விசா அந்த மாதிரி ஒரு அப்படித்தான் அவர்கள் வந்தவர். சோ அதுலயும் என்ன ஆயிட்டதுன்னா பிரதேச சபைகள் உறுப்பினர்கள் ரெண்டு வகையா தான் இருந்தனர். ஒன்று 50-55 மேற்பட்டார்கள், அதாவது ஓய்வு பெற்றவர்களா இருந்தா, அல்லது ஆக இளைஞர்களா இருந்தனர் 30களுக்கு கீழ்பட்ட இளைஞர்கள். பின்ன 50க்கு மேற்பட்டவர்களை இவர்கள் பெருசா தங்களுக்கு சவால் வரக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அல்லது அந்த மாதிரியா, ஏன்னா அவர்கள் திரும்பவும் இவர்களோட ஒரு தீவியமான அரசியல் மோதல்ல ஈடுபடுறதுக்கும் இல்லை என்றதுனால அவர்கள் ஒரு மாதிரி ஒதுக்கப்பட மிச்சமாயிருந்த இந்த இளைஞர் வட்டாரங்கள் மட்டும்தான் அவர்கள்ட்ட இருந்தது. இந்த நடுவில் இருக்கிற கெப்ப, ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற கெப்ப ஃபீல் பண்றதுக்கு இவர்களுக்கு வேற வேற புதுமுகங்களும் வேற வேற ஆட்களும். அப்ப சமூகத்துல நன்கு அறியப்பட்ட கொஞ்சம் உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும் என்ற அடிப்படையில அவர்கள் வாக்குகளுக்காக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றது என்னத்துக்காக, அவன் முதன்மை நிலை நோக்கம் என்னன்னா இவர்கள் மூலமாக கிடைக்கிற சில கொஞ்ச வாக்குகளும் தங்களுக்கு ஆசனங்களை பெறத்துக்கான இதா இருக்கும் என்றதுனால அவர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தனும். அவர்களும் அப்படி வர்றவர்கள் என்ன ஆகினோம்னா அவர்கள் இங்க தொடர்ந்து அரசியல் ஈடுபட மாட்டோம். அவர்கள் தங்களை இவர்கள் அழைத்து வந்த மாதிரி தங்களை எம்பி ஆக்குறதுக்கும் இவர்களே வேலை செய்யணும். அரசியல் என்ன என்றது அவர்களுக்கு தெரியாது என்றதுனால அவர்களுடைய நினைப்பு என்ன, இவதான கூட்டிக் கொண்டு வந்தவ, அப்ப என்ன எம்பி ஆகுறது வேலையே இவதான் பார்க்கணும், எல்லா வேலையும் இவன் பார்க்கணும். அப்படி பார்க்க இல்லையா தோத்து போச்சு நம்மண்டா, இவங்க என்ன தோக்கடிச்சு போட்டாங்க, இவங்க தாங்கள் வெல்றதுக்காக எங்களை பயன்படுத்திட்டாங்க, குறை சொல்லிக்கொண்டா ஒதுங்கி அடுத்த இருக்க மாட்டேன். அப்ப பிறகு அடுத்ததா இன்னொரு புது செப்பு, இப்படியேதான் இது நடந்து கொண்டிருக்கு. அதுதான் இப்ப வரைக்கும் அதுதான் நடக்கும். இப்பவும் கட்சிக்குள்ள இருந்து நான் அடிச்சு சொல்றேன், எந்த ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற எந்த ஒரு கட்சியும் தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் என்று கடந்த 10-15 வருடங்கள்ல அரசியல் செய்த யாருக்கும் அந்த 9 பேரும் 100 வீதத்துல அப்படி யாரையும் போட்டு கொடுக்காது. நாடி சொல்றேன், சரி பாக்கலாம். நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கிழமைதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஃபைனலைஸ்ட் லிஸ்ட் வாரத்துக்கு 11ஆம் தேதி வந்து 11ஆம் தேதி இறுதி, அதுக்கு 10-11க்குள்ள 11ஆம் தேதிக்கு பின்னே ஒரு தினம் வச்சிருக்காது. 11 வந்துடும். இப்ப இதுல உள்ள குழப்பம் என்னன்னு சொன்னா, எந்தெந்த கட்சிகள் இன்றைக்கு நொமினேஷன், அதாவது இந்த தேர்தலுக்கு நொமினேஷன் ஃபைல் பண்ண போயினம், அதுல ஆர் வரப்போயினம். இப்ப சில கட்சிகள் இப்ப பிரிஞ்சிருக்குது. நான் இங்க போன பாராளுமன்ற தேர்தலோட ஒப்புடைகள் அப்ப புதுசா கண்டிப்பா வளர முந்தி இருந்த லிஸ்ட்ல இருந்து அட் பண்ணணும். நிறைய பேர் வெளியேறிட்டு நம்ம வெளியேற்றிட்டு அதோட கட்சிகள் பிரிஞ்சிருக்குது. அப்ப நிறைய புதுவாக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கான நேம் லிஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோளவுக்கு விரைவா நாங்கள் அதுல பார்க்கலாம் நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து இப்ப எப்படி நிறுவனங்களில் வரக்கூடிய விஷயங்கள்ல என்ன நடக்க போகணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான பிராக்டிஸ வச்சிருக்க போயினமா, இல்லாட்டில் உண்மையா தொண்டர்களை தான் ஃபாலோ பண்ண போயினமா என்று பாபா நீங்கள் வேலை உறுதியா இருக்கிறீங்க. பழையாக்கள்ல விட புதாக்களுக்கான சந்தர்ப்பங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஏற்கனவே இருக்கிறவர்களை தவிர அப்படி பாத்தீங்கன்னா டிடிஎன்ஏக்குள்ள சித்தார்த்தன் அவேந்திர கட்சிக்குள்ள அவர் வெளியில போயிட்டாருன்றபடியே இப்ப இல்லை. அதுக்கு பதிலாக இருந்தபவாதனை கொண்டு வர்றதுக்கு யோசிக்கணும். கூட்டணி அவன் தனி கட்சி வேலோட கேட்க மாட்டேன், வேலை கேட்க மாட்டேன், ஒவ்வொரு தரப்புல அது மாதிரி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதர் இந்த மாதிரி அவர்கள் இருக்கிறவர்கள் தவிர மீதி 7 பேர்ல 50 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் புதுமுகங்களாகத்தான் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்றதுல நான் மிக உறுதியா இருக்கிறேன். ஆணித்தரமா சொல்லுவேன், அது அப்படிதான் நடக்கும். 1-2 பேர் இந்த தங்களுடைய ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையில அடுத்த படிநிலையில இருந்து வரக்கூடும். மாகாண சபையில இருந்து உறுப்பினர்களா இருந்தவர்கள் வரக்கூடும், அல்லது கட்சிக்குள்ள ஏற்கனவே இருந்து கட்சி பணி செய்தவர்கள் அவர்களையும் ஒரு என்ன சொல்றது, அதாவது அவர்கள் ஹை கலிபர்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். அப்படிதான் தேடி நம்ம வேட்பாளர்கள் தேடும்போது
சோ அப்ப கட்சிக்குள்ள ஒரு ஹை கலிபர் இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப சும்மா பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நிர்வாக செயலாளராக இருக்கிறவரும் பொருளாளராக இருக்கிறவரும் ரெண்டு காலமா இருக்கிறார். ஆனா ஒரு தேர்தலையும் அவருடைய பேருகள் எல்லாம் லிஸ்ட்டுக்குள்ள வர்றதே இல்லை. நினைக்கிறேன் 2010 வந்ததுக்கு பிறகு அவர்கள்ட்ட இல்லையா, 2010 வந்தது அதோட இல்லாத இல்ல, ஒருபோதும் இல்ல அவருடைய பேர்கள் அங்க வர்றது இல்ல. சரி, அவர்கள் சண்டை பிடிக்கலன்றது வேற விஷயமா இருந்தாலும், பட் ஆனா நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால சேவையாற்றியவர்களாக அவர்களா இருக்க போயிடும், கட்சிக்காக பணியாற்றியவர்களா, அப்ப அவர்களை தான் முன்னுரிமை பெற முடியும். ஆனா அப்படி நடக்கிறது. அதே மாதிரி இப்ப இந்த விலை வீச்சுன்றது, அந்த நீங்க சொன்ன மாதிரி கட்சி பிராக்டிஸ்ல இல்லாமல் வெளியில இருந்தைக்குல ஒரு ஹை கலிபர்ல இருக்கிற ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு இடத்துல இதெல்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி. ஆஃபர் வருது. அப்ப அப்படியான சில குழப்பங்களுக்கு மத்தியில எது ஃபைனலைஸ் பண்ணப்படுது என்றதுல எல்லாம் நாங்கள் விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.